ஹெர்பலைஃப் சாலட்ஸ் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கீங்க. உண்மையாவே இந்த சாலட்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். வெல்கம் டு வெயிட் லாஸ் தமிழ் சேனல். இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்ல இருக்கிற சாலட்ஸோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க மல்டி விட்டமின் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். மல்டி விட்டமின்ல இருக்கிற ஒவ்வொரு விட்டமினும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ற உணவுல இருக்கிற விட்டமின்ஸை அப்சர்வ் பண்ற ஸ்கில்ல வந்து நம்ம பாடிக்கு கொடுக்குது. எக்ஸாம்பிள், விட்டமின் ஏ வந்து உங்க பாடியில அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, விட்டமின் ஏ அப்சர்வ் பண்ற செல்களை உங்க பாடிக்கு இந்த மல்டி விட்டமின் கொடுக்கும். விட்டமின் இ அப்சர்வ் பண்ணணும்னா, விட்டமின் இயை அப்சர்வ் பண்ணக்கூடிய செல்களை நம்ம பாடிக்கு உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த மல்டி விட்டமினோட ஒர்க். அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே நினைக்கிறது என்ன அப்படின்னா, அப்போ விட்டமின் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகளை ரிச்சா எடுத்துக்கணும். ஆமாங்க, நீங்க இந்த மல்டி விட்டமின் எடுக்கும் பொழுது வீட்டில் இருக்கிற உணவுகள் நீங்க ரிச்சா எடுத்தாதான் இந்த விட்டமினோட எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் இந்த டேப்லெட்ஸ் மட்டும் சாப்பிட்டா போதும் நம்ம பாடிக்கு ரிச்சான விட்டமின் மினரல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படிலாம் இல்லை. நீங்க இந்த ஃபுட் எடுத்ததுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கிற உணவுகள் என்ன சாப்பிட்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுன்றத புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன்ல இருக்கிற மொத்தம் 13 சாலட்ஸ் இருக்குங்க. இதுல ஆண்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், பெண்கள் எவ்வளவு எடுத்துக்கணும், இதை பத்தின மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே செய்யற என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் எ நைஸ் டே.